வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஜனவரி 14, 2009 கோவா. கோவாவோட தலைநகரான பனாஜியில இருக்கிற போண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழுதுகிட்டே வந்த ஒரு பெண்மணி அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் கிட்ட, ஐயா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போன என்னோட பொண்ணு இன்னும் வீடு வந்து சேரல, நீங்க தான் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போலீஸ் அதிகாரிகள் காணாம போன யோகிதாவை பல இடத்துல தேடி இறுதியா ஒரு தோட்டத்துல இருந்த முந்திரி மரத்துல இருந்து சடலமா மீட்டிருக்காங்க. இப்போ யோகிதாவோட சடலத்தை மீட்ட போலீஸ் இது கொலை இல்ல தற்கொலைதான்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கேஸ க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எல்லாரோட உடம்பையும் சிலிர்க்க வைக்கிற மாதிரி பல படு பயங்கரமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. 2009 வருஷம் ஒட்டுமொத்த இந்தியாவையே கோவா பக்கம் திரும்பி பார்க்க வச்ச இந்த கேஸ்ல அப்படி என்னதான் நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோகிதா தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க. சோ இது தற்கொலைதான்னு சொல்லி போலீஸ் கேஸ க்ளோஸ் பண்ணினாலும் யோகிதாவோட அம்மா மட்டும் கண்டிப்பா இது தற்கொலையா இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா யோகிதாவோட கழுத்துல இருந்த தங்க செயின் மிஸ் ஆகிருக்கு. சோ யாரோ என் பொண்ணோட கழுத்துல இருந்த செயினை திருடிட்டு அவளை தூக்குல தொங்க விட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் இந்த கேஸ தற்கொலைன்னு க்ளோஸ் பண்ணினால அந்த தாய் சொன்ன எந்த ஒரு வார்த்தையையும் காதுல வாங்காம அசால்ட்டா இருந்திருக்காங்க. ஆனா தன்னோட பொண்ணை பறி கொடுத்த அந்த தாய் மட்டும் யோகிதாவோட மரணத்துக்கு நீதி கிடைக்கணும், குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து 2 மாசமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டே இருந்திருக்காங்க. இந்த நிலைமையிலதான் போண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் சேத்தன் பட்டேல் அந்த தாயோட கண்ணீரை பார்த்து தூசி படிஞ்சு கிடந்த யோகிதாவோட கேஸ் ஃபைல எடுத்து ரீ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்டா யோகிதாவோட மொபைல் நம்பர் மூலமா அந்த பொண்ணுக்கு லாஸ்டா யாரு கால் பண்ணிருக்காங்கன்னு பார்த்ததுல கோவா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நம்பர்ல இருந்துதான் கால் வந்திருக்கு. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு விசாரிச்ச போலீஸ்க்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அப்படி அந்த ஸ்டூடெண்ட் போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, சார் அந்த மொபைல் நம்பர் என்னோடதுதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த பொண்ணை எதுவும் பண்ணல, ஏன்னா அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, என்னோட மொபைல் சில நாட்களுக்கு முன்னாடி இருந்தே காணாம போயிருச்சுன்னு சொல்லிருக்காங்க. இத கேட்ட போலீஸ் யோகிதாவோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த காலேஜ் ஸ்டூடெண்டோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த நம்பர் ஆக்டிவ்ல இருந்ததும் அதுல இருந்து ஒரு 23 வயசு பொண்ணுக்கு அடிக்கடி கால் போன விஷயமும் தெரிய வருது. இப்போ ஆக்டிவ்ல இருந்த அந்த போன் லொகேஷன் தொடர்ந்து மாறிட்டே இருந்ததுனால அந்த 23 வயசு பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட விசாரிச்ச போலீஸ்க்கு அடுத்த அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. அப்படி அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு அடிக்கடி கால் பண்ற அந்த நபர் என்னை கிட்டத்தட்ட 4 வருஷமா, அதாவது 2005 வருஷத்துல இருந்து தொடர்ந்து மிரட்டி ரேப் பண்றான், என்னால அவன் பண்ற சித்திரவதைய தாங்க முடியல, இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாம எனக்குள்ளயே தவிச்சுட்டு இருக்கேன்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் அந்த நபர் யாரு, அவன் இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு, தொடர்ந்து என்ன பாலியல் ரீதியா சித்திரவதை பண்ணின அந்த நபர் வேற யாரும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான், அவனோட பேரு மகானந்த் நாயக்குன்னு சொல்லி அவனோட அட்ரஸையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸோட விசாரணையில யோகிதாவை கொலை பண்ணினது மகானந்த் நாயக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவனை 2009 ஏப்ரல் 21 அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. இதோட யோகிதாவோட கேஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா குற்றவாளி மகானந்தோட கேஸ் இந்த இடத்துல இருந்துதான் ஓபன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. யார் இந்த மகானந்த், இவன் இன்னும் என்னென்ன குற்றம்லாம் பண்ணினான்னு விசாரணைய தொடங்கின இன்ஸ்பெக்டர் சேத்தன் பட்டேல் உட்பட எல்லாரோட ஈரக்கொலைய நடுங்க வைக்கிற மாதிரி பல பயங்கரமான விஷயத்த கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க. 1994 வருஷம் கோவாவோட தலைநகர் பனாஜில இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள ஷிரோடா கிராமத்துல வாழ்ற மகானந்த் ஆட்டோ டிரைவரா வேலை பார்த்திருக்கான்.
இவனோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே குலாபி அப்படிங்கிற பொண்ணு தான். போண்டா மார்க்கெட்ல இருக்கிற டெய்லரிங் ஷாப்ல வேலை பார்க்குற குலாபிக்கு 30 வயசானாலும் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகாம இருந்திருக்கு. மகானந்தோட ஆட்டோ ஸ்டாண்ட் அதே போண்டா மார்க்கெட் பக்கத்துல இருந்ததுனால 30 வயசான குலாபி மற்றும் 25 வயசான மகானந்த் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு காதலா மலர்ந்திருக்கு. ஆனா அந்த காதல் தான் குலாபியோட உயிரை காவு வாங்க போகுதுன்னு அந்த டைம்ல குலாபி மட்டும் இல்ல, இன்னும் நான் சொல்ல போற பல பெண்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மகானந்த் பல தடவை குலாபிய தனிமையில கூட்டிட்டு போய் தகாத ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். இவங்களோட காதல் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா அவன் குலாபி கிட்ட, நான் உனக்கு புது டெய்லரிங் ஷாப் ஓபன் பண்ணி தரேன், சோ நீ உங்க வீட்டுல இருக்கிற சில தங்க நகைகளை எடுத்துட்டு வா, நானும் உனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். காதல் மயக்கத்துல இருந்த குலாபியும் அவன் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிட்டு 2004 ஆகஸ்ட் 29 தன்னோட வீட்டுல இருந்த சில நகைகளை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ குலாபிய கூட்டிட்டு ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத காண்டே பார் அப்படிங்கிற ஒதுக்குப்புறமான பகுதிக்கு போன மகானந்த் அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருந்திருக்கான். இப்படி க்ளோஸா இருந்த கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்துல இருந்த பெரிய கல்லை எடுத்து குலாபியோட தலையில போட ட்ரை பண்ணிருக்கான். இத பார்த்து பயத்துல அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்கும் போது குலாபியோட தலையிலேயே கல்லை எரிஞ்சிருக்கான். இப்போ நிலத்தடு மாதிரி கீழே விழுந்த குலாபியோட தலையில தொடர்ந்து அடிச்சு அந்த பொண்ணோட முகத்தை செதைச்சு இறந்தது உறுதியான குலாபி உடம்புல இருந்த நகைகளை திருடிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்பியிருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா குலாபிய காணோம்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதன் அடிப்படையில அந்த பொண்ணு கூட அடிக்கடி ஊர் சுத்துன மகானந்த கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச போலீஸ் கிட்ட மகானந்த் என்ன சொல்லிருக்கானா, நான் குலாபிய எதுவும் பண்ணல, குலாபி காணாம போன அன்னைக்கு நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருந்தேன்னு சொல்லிருக்கான். மகானந்தோட நல்ல நேரமோ என்னமோ ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்த எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் ஆகஸ்ட் 29 மகானந்த் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருந்தான்னு உறுதியா சொன்னதுனால போலீஸ் அந்த நபரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்த எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் தூங்கிட்டு இருந்த அந்த இடைப்பட்ட டைம்ல தான் மகானந்த் குலாபிய கொலை பண்ணிருக்கான். இப்போ மகானந்த் போலீஸ் கஸ்டடியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு கூட கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. இவனை மட்டும் முட்டிக்கு முட்டி தட்டி குலாபி கேஸ்லயே ஜெயில அடைச்சிருந்தா மகானந்த் சீரியல் கில்லர் ஆகியிருக்க மாட்டான், பல பெண்களோட வாழ்க்கையும் பறி போயிருக்காது. இப்போ மகானந்தோட அடுத்த டார்கெட் அவனோட எதிர் வீட்டுல வசிக்கிற 21 வயசான தர்ஷனா. தர்ஷனாவோட அம்மா லக்ஷ்மிக்கு 75 வயசானாலும் தன்னோட பொண்ணு நல்ல இடத்துல கரை சேர்க்கறதுக்காக கிடைக்கிற கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காங்க. ஆனா இங்க அவங்களோட பொண்ணான தர்ஷனா மகானந்த நல்லவன்னு நம்பி அவன் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்களோட வாழ்க்கைய அவங்களே நாசமாக்கிட்டு இருந்திருக்காங்க. வழக்கம் போல இவங்களோட காதல் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா மகானந்த் தர்ஷனா கிட்ட, கண்டிப்பா உங்க அம்மா நம்மளோட காதலை ஏத்துக்க மாட்டாங்க, சோ நாம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் மேரேஜ் பண்ணி ஜாலியா வாழலாம், உங்க அம்மா உன்னோட மேரேஜுக்காக சேர்த்து வச்சிருந்த எல்லா நகையையும் எடுத்துட்டு வந்துருன்னு நைஸா பேசியிருக்காங்க. 75 வயசான தன்னோட அம்மாவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத தர்ஷனா வீட்டுல இருக்கிற எல்லா நகையையும் எடுத்துட்டு 1994 செப்டம்பர் மகானந்த் பின்னாடி போயிருக்காங்க. இந்த பொண்ணையும் பாம்போலிம் அப்படிங்கிற ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் க்ளோஸா இருந்துகிட்டே அந்த பொண்ணோட ஷால வச்சே கழுத்தை இறுக்கிருக்கான். தன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு தர்ஷனா சுதாரிக்கிறதுக்குள்ள கழுத்துல இருக்கணும் அந்த ஷால் தர்ஷனாவோட மூச்சை நிறுத்திருக்கு. இப்போ அந்த பொண்ணோட நகைகளை திருடிட்டு அங்க இருந்த முந்திரி மரத்துல தர்ஷனாவோட இறந்த உடலை தூக்குல தொங்க விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். இப்போ மகானந்தோட 3வது டார்கெட் 19 வயசான வசந்தி கவுட். ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அந்த பொண்ணையும் காதலிச்சு 5000 ரூபாய் பணம் தர்றதா சொல்லி 1995 செப்டம்பர் 11 சாந்தி நகர்ல இருக்கிற வெறிச்சோடின பகுதிக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருந்ததுக்கு அப்புறமா வசந்தியோட கதையையும் அதே போர்டன்ல க்ளோஸ் பண்ணிருக்கான். ஆனா போலீஸ் கடைசி வர அந்த பொண்ணோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கலன்னு சொல்லப்படுது.
மகானந்த் 1994 வருஷத்துல இருந்து 2009 வருஷம் வரை கிட்டத்தட்ட 15 வருஷத்துல 16 பொண்ணுங்களை நம்ப வச்சு சீரழிச்சிட்டு ஃபர்ஸ்டா கொலை பண்ணின குலாபிய தவிர மத்த எல்லா பொண்ணுங்களோட ஷாலை வச்சே அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். இதுல குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மகானந்தால கொலை செய்யப்பட்ட எல்லா பொண்ணுங்களும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. சோ காணாம போனவங்களோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பாதிக்கப்பட்டவங்களோட பேக்ரவுண்ட் வசதியில ஸ்ட்ராங் இல்லாததுனால போலீஸ் எந்த கேஸையும் சீரியஸா எடுத்து விசாரிக்கல. இதுலயும் சில பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணு மிஸ்ஸிங்னு எந்த ஒரு கம்ப்ளைண்டும் ரிஜிஸ்டர் பண்ணல. கொலை செய்யப்பட்ட எல்லா பொண்ணுங்களோட வயசும் கிட்டத்தட்ட 19ல இருந்து 30க்குள்ளதான் இருந்திருக்கு. இதுல ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இறந்து போன அந்த 16 பொண்ணுங்களுக்கும் மேரேஜ் ஆகல. சோ போலீஸும் காணாம போன அந்த பொண்ணுங்க யாரையாவது லவ் பண்ணிட்டு அவங்க கூட ஓடி போயிருப்பாங்கன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்ததுனாலதான் மகானந்த் சீரியல் கில்லர் ஆகியிருக்கான். ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்ட அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கைய பழிகாடாக்கியிருக்கான். இந்த எல்லா இன்சிடென்ட்டும் வேற வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியில நடந்ததுனால இந்த கேஸை கனெக்ட் பண்ணக்கூடிய கிளியரான டாட்ஸ் போலீஸ்க்கு கிடைக்காம இருந்திருக்கு. மகானந்த் 1995 வருஷம் பண்ணின 3வது கொலைக்கும் 2003 வருஷத்துல பண்ணின 4வது கொலைக்கும் இடையில கிட்டத்தட்ட 8 வருஷம் கேப் இருந்திருக்கு. இறுதியா 2009 வருஷம் அவன் பண்ணின கடைசி கொலை தான் 30 வயசான யோகிதா. இவன் யோகிதாவை மட்டும் இல்ல, இறந்து போன எல்லா பொண்ணுங்க கிட்டையும் தன்னை ஒரு பணக்கார வீட்டு பையன் மாதிரி காமிச்சு தன்னோட காதல் வலையில சிக்க வச்சிருக்கான். இப்போ யோகிதாவை அடிக்கடி ஆட்டோல கூட்டிட்டு போற மகானந்த் அந்த பொண்ணு நல்லவை மாதிரி பேசி பழகிருக்கான். யோகிதா கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சதும் ரெண்டு பேரும் மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டீப்பா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா மகானந்த் யோகிதா கிட்ட, என்னோட ஃபேமிலி கொஞ்சம் வசதி அதிகம், ஸோ உங்ககிட்ட இருக்கிற எல்லா நகையையும் போட்டுட்டு எங்க வீட்டுக்கு வா. உன் கழுத்துல ஏதாவது நகை இருந்தா மட்டும்தான் என்னோட அம்மா நம்ம மேரேஜுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு பொய் சொல்லி யோகிதாவை 2009 ஜனவரி 14ஆம் தேதி ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத முந்திரி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருந்துட்டு அந்த பொண்ணோட ஷாலை வச்சு கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிட்டு அங்க இருந்த முந்திரி மரத்துல தொங்க விட்டுருக்கான். தரமையும் நேர்மையும் இருக்கிற இன்ஸ்பெக்டர் சேத்தன் பட்டேல் இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணினால மகானந்தோட எல்லா வேஷமும் களைஞ்சி அவனோட உண்மையான முகம் தெரிய வந்திருக்கு. போலீஸ் 2009 ஏப்ரல் 21ஆம் தேதி மகானந்தை அரெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமா ஷிரோடா பகுதியில இருந்த அந்த நபரோட வீட்டை தீ வச்சு எரிச்சிருக்காங்க. மகானந்த் பண்ணின இந்த தப்பால அவனோட மனைவியும் குழந்தையும் வேற பகுதிக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரியா 2011 ஜூன் 20ஆம் தேதி துப்பட்டா சீரியல் கில்லர்னு பேர் வாங்கின மகானந்துக்கு கோவா செஷன் கோர்ட் நீதிபதி ஆயுள் தண்டனை அளிச்சு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. மகானந்த் பண்ணின ரெண்டு கொலையும் தொடர்ந்து 4 வருஷமா தான் மனைவியோட ஃப்ரெண்டர் ரேப் பண்ணின அந்த ரேப் கேஸும் தான் ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டதை தவிர மீதி இருக்கிற அந்த 14 கொலையும் ஆதாரத்தோட நிரூபிக்கப்படல. இது மட்டும் இல்லாம இறந்து போன 16 பேர்ல 13 பேரோட இறந்த சடலத்தை மட்டும்தான் போலீஸ் பல்ல இடத்துல இருந்து அழுகின நிலையில மீட்டிருக்காங்க. ஆனா மீதி இருக்கிற அந்த 3 பொண்ணுங்களோட சடலம் இன்னும் வரை கண்டுபிடிக்கப்படல. இதனால இந்த கேஸோட விசாரணை தொடர்ந்து கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. பணக்கார வேஷம் போட்ட மகானந்தோட மரண வலையில சிக்கி பல ஏழை குடும்பத்தை சேர்ந்த மேரேஜ் ஆகாத பெண்கள் இறந்து போயிருக்காங்க. குறிப்பா மகானந்த் மேல தப்பு இருந்தாலும் மேரேஜுக்கு முன்னாடியே அவனை நம்பி ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போய் ஜாலியா இருந்த அந்த பெண்கள் மேலையும் தப்பு இருக்கு. இந்த உலகத்துல உண்மையா லவ் பண்ணி தான் லவ் பண்ண பொண்ணையே மேரேஜ் பண்ணி அவங்களோட லைஃப் பார்ட்னரை கடைசி வர கண் கலங்காம பாத்துக்கிற நிறைய கப்பிள்ஸ் இருந்தாலும் மகானந்த் மாதிரியான சில காம பேய்கள் பெண்களை காதல் அப்படிங்கிற பேர்ல தப்பா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ முடிஞ்ச வர ஒவ்வொரு பெண்களும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இந்த கேஸ்ல மகானந்தோட செயலை பத்தியும் இந்த கேஸ திறமையா டீல் பண்ணின இன்ஸ்பெக்டர் சேத்தன் பட்டேலோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.